இங்க மொத்தம் 6 மாடல் சப்சிடி இருக்கு. சீட் ஒரு சிலவங்க என்னன்றாங்க, சார் என்னால நடக்க முடியல, அதனால வந்து எனக்கு வேற ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு இதை தூக்கி அதில் மாட்டிட்டு உட்காந்துன்னு நம்ம வீடர் ஃபுல்லா ஓட்டிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடர் ஸ்டாக் கையில் வச்சிருக்கிறோம் சார். நாங்கள் எப்பயும் இதுக்கு மானியம் இருக்குது, கிளச் டேனிங் இருக்குது. நம்ம பவர் டில்லர் மாதிரி கிளச் பிடிச்சி இழுத்தோம்னா திரும்புறதுக்கு இதில் கிளச் டேனிங் இருக்குது. இதில் தமிழ நகரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் சென்னை திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பகுதியில் இருக்கிற வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். இவங்க சாமிங்கிற பிராண்ட் நேமில் 40 வகையான பவர் வீடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 3 மாடல் இவங்களே சொந்தமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 120 வகையான விவசாய வேலையை எளிதாக்கும் பவர் வீடர் அட்டாச்மெண்ட் இவங்களே சொந்தமாக தயாரிக்கிறாங்க. அதில் உங்கள் வேலைக்கு இது செட் ஆகலைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனில் அவங்களும் செஞ்சு தராங்க. மார்க்கெட்டில் பல பிராண்ட் பவர் வீடர் இருக்குது. இவங்க பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி இவங்களோட குவாலிட்டி தான். அதை நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இவங்களோட டீலர் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துட்டு வாங்க. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் மாடல். அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல், சாமி பிராண்ட் வரும். இதோட மாடல் பேர் பார்த்தீங்கன்னா VAS 500. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 HP பெட்ரோல் வரும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி to 3 அடி வரைக்கும் நீங்கள் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சாமி பிராண்டோடது வரும். அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.1 HP, இது 7 HP மாடல் வரும். இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். இது இது பார்த்தீங்கன்னா கியர் டிரைவ். இந்த சாமி பிராண்ட் பவர் வீடர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்தியா முழுக்க ஆண்டுக்கு 10,000 பவர் வீடருக்கு மேலே விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 6 வகையான பவர் வீடருக்கு வந்து மானியமும் கிடைக்குது. சரி வாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க. சார் என் பேர் ரவிசங்கரன். நான் வந்து ஒரு 35 இயர்ஸுக்கு முன்னாடியே இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா டூல் ரூம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ் அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அரௌண்ட் ஒரு 120 மெம்பர்ஸ் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஒரு ஏற்கனவே நம்ம ரவீந்திரன் சார் சொன்னார், 120 வகையான அட்டாச்மெண்ட்ஸு, ஒவ்வொரு விவசாயிக்கு தேவையான விதமான அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 40 விதமான வீடரும் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே நம்ம வீடர் வந்து இங்கே வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒரு 6 விதமான வீடருக்கு சப்சிடி இருக்குதுன்னு சார் சொன்னார். அது வந்து உங்களுக்கு சப்சிடி இருக்கிறதுனால விவசாயிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். விவசாயியை பொறுத்தவரைலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான். அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால தான் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு பொருள் கொடுக்கணும். நம்ம ஒரு வீடர் சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான வீடர் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஒரு 10 ரூபா கூட நஷ்டமாக கூடாதுன்றது தான் நம்மளோட நோக்கம். அதே மாதிரி அவங்க வந்து வேலை பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஆள் இல்லாமல் நின்னானாலும் அந்த விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும்ன்றதுக்காக வேண்டி ஒரு விவசாயிக்கும் என்ன மாதிரி விவசாய பொருள் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அட்டாச்மெண்ட்ஸ், அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்படியாக சேர்ந்தது தான் 160 நம்பர் அட்டாச்மெண்ட்ஸு. இப்பயும் வந்து டிராக்டரில் மாட்டுறதுக்கு, பவர் டில்லரில் மாட்டுறதுக்குலாம் கூட கேட்குறாங்க. அதுக்கும் நம்ம வந்து அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இது தேவையான அளவுக்கு நம்ம விவசாயி என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சார். சார் நீங்கள் எப்படி இந்த பவர் வீடர் தொழிலுக்கு வந்தீங்க? விவசாயிகளுக்கு ஏன் வந்து பவர் வீடர் வந்து அதிகம் தேவைப்படுது? பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு நீங்கள் களை எடுத்து வேலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற எல்லா வேலைக்குமே வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆளை வச்சு எதிர்பார்த்து பண்ணுற செலவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு இதை சேவ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. அதில் வந்து 100 ரூபா ஒரு 500 ரூபா காசு கொடுக்குறீங்கன்னா இதில் வந்து 10 ரூபாய் 20 ரூபாயிலே உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ஃபியூல் செலவு சொல்கிறேன் நான், அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு வீடர் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப குறைஞ்ச செலவில் உங்களை எல்லா வேலையும் பண்ணிக்க முடியும். ஆள் கிடைக்காத பிரச்சனைக்கு இது ஈஸியாக உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஓகேங்க சார். சார் அப்படியே வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியை சுற்றி காட்டுங்க. ஏன்னா வந்து இப்போ பவர் வீடரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்கன்னு அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஓகே சார், போய் பார்க்கலாம் சார். ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே ரூம். இதை பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து நம்ம குடோனை போய் பார்க்கலாம்.
சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்குறோம். இது வந்து வாட்டர் பம்பு, அதான் அந்த பக்கம் இருக்கிறது வந்து 2-in-1 ஸ்ப்ரேயரு, டபுள் பம்பு ஸ்ப்ரேயரு, இந்த இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டரு, இது வந்து ரீப்பர் அட்டாச்மெண்ட்டு, இதெல்லாம் வீடர்ஸு, இங்கே இருக்கிறது எல்லாமே வீடர்ஸு. இங்கே மேலெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் மேலே மாடியில் வச்சுருக்குறோம். எல்லா ஸ்பேர்ஸும் 800 இன்ஜினும் இங்கே நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துருக்கோம். ஓகே, தேவையான அளவு நமக்கு வந்து எல்லா ஸ்பேருமே வந்து கையில் ஸ்டாக் இருக்கும். ஓகேங்க சார். தற்போது உங்கள்கிட்ட எவ்வளோ வீடர் ஸ்டாக் இருக்குது? இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடர் ஸ்டாக் கையில் வச்சுருக்குறோம் சார். நாங்கள் எப்பயுமே இந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். தேவைக்கு தகுந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணுறதுனால தேவைக்கு தகுந்த மாதிரி இமிடியட் டக்குன்னு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்போ தான் அனுப்ப முடியும். கையில் வந்து ஸ்டாக் அந்தளவுக்கு 5000 வீடர்ஸ் ஸ்டாக் வச்சுருக்குறோம். ஓகே ஓகே சார். இந்த ஏரியாவில் தான் இவங்க பவர் வீடர் அட்டாச்மெண்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பாருங்கள் கேஜ் வீல், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல அட்டாச்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுருக்கிற இடம். எல்லாமே சீரியல் நம்பர், நம்ம சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொடுக்குறோம். சீரியல் நம்பர் இங்கே ஒட்டி வச்சுருப்போம். அட்டாச்மெண்ட் PDF சீரியல் நம்பர் எல்லா டீலர்கிட்டையுமே இருக்கும். அதை நீங்கள் காமிச்சு சீரியல் நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் படி எல்லாமே மெட்டீரியல் கொடுப்பாங்க, ஈஸியாக இருக்கும். அதனால் சீரியல் நம்பர் போட்டிருக்கோம், எல்லா அட்டாச்மெண்ட்டுக்குமே சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய தேவை உங்களோட ஸ்டாக் சார், ஆமாம், இது ஸ்டாக் வச்சுருக்குறோம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீரியல் நம்பர் சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லா டீலர்கிட்டையுமே வந்து அந்த அட்டாச்மெண்ட் லிஸ்ட் இருக்குது, அதில் பார்த்துட்டு நீங்கள் டீலர் சீரியல் நம்பர் மட்டும்தான் சொல்லணும். ஓகேங்க சார். சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களோட குடோன் காமிச்சிங்க, எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு காமிச்சிங்க. அடுத்ததாக வந்து உங்களோட பவர் வீடர் மாடல் சின்னதுலேருந்து பெருசு வரையும் வந்து என்னென்ன மாடல் வச்சுருக்கீங்க, பெட்ரோல் டீசல் வேரியன்ட் அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார். அப்படியே மானியத்தை பற்றி சொல்லுங்கள். சின்ன வீடர் இது, லோ கெப்பாசிட்டி வீடரு, பட் எல்லா வேலையும் செஞ்சிக்க முடியும் இதுலேயும். இது வந்து 3 HP வீடரு. இதில் வந்து பிளேட் செட்டு மாற்றியும் போட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த பிளேட் செட்டு வச்சும் யூஸ் பண்ணலாம். இதில் ரவுண்ட் ரிட்ஜரும் மாட்ட முடியும். பின்னாடி ரிட்ஜர் கூட போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து பர்பஸ் அவங்களோட இவரோட பர்பஸ், ஒரு விவசாயியோட பர்பஸ் எல்லாத்தையும் சின்ன அளவில் பண்ணுற விவசாயிக்கு இது எல்லாமே இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும், காஸ்ட் கம்மியாக. ஓகேங்க சார். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கேட்குறாங்கன்னா இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளது இதை கொடுக்குறோம். இது வந்து 7 HP பெட்ரோல் வீடரு. இதில் வந்து எல்லா வேலையுமே பண்ணிக்க முடியும், பட் அதை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க வந்து இதை உபயோகப்படுத்தி எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி கூட மாட்டி ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி இது கெப்பாசிட்டி அதிகம், பட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்ல கொடுக்குறோம். இது வந்து இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமானதுன்னா இந்த மாதிரி வீடர். இது வந்து இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். இது 7 HP தான். இதுவும் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 HP வீடர் இருக்கு. இந்த வீடர் தான் நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம இங்கே இந்தியா மேனுஃபேக்சரிங்கு. இன்ஜின் கியர் பாக்ஸ் தவிர மற்றது எல்லாமே இங்கே பண்ணுறோம். இங்கே நம்ம பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். பெரும்பாலான எவிடன்ஸ் உங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைப் விளைக்கிறது, அப்புறம் வந்து இந்த டேங்கோட பில்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி அதை எடுக்க முடிஞ்சது, இல்லைனா கூட ஃபுல் அசம்பிள் வீடியோவும் எடுத்துருப்பேன் நான், டைம் இல்லை. ஆமாம், இது வந்து இன்னும் அதை விட கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகம், பட் 7 HP தான். பட் பிளேட் செட் வந்து 32 பிளேட் செட் போட்டு ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி வேரியன்ட் வச்சிருக்கிறோம். இதுவும் அந்த மாதிரி 32 பிளேட் போட்டு ஓட்டுற மாதிரி வேரியன்ட். சார், இந்த மாதிரி கியர் இருக்கிறக்கும் கியர் இல்லாமல் வர வீடு இருக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்? ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை சார். இதில் வந்து பெல்ட் என்ஜின்லேருந்து டிரைவ் வந்து கியர் பாக்ஸுக்கு, பெல்ட்டில் டிரைவ் போய் கியர் பாக்ஸ்லேருந்து நமக்கு பிளேட் செட்டுக்கு வருது. இதில் வந்து டைரக்ட் டிரைவ் இது பேர், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே இது வந்து நல்லா ரஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடரை பொறுத்தவரையிலும் FJ 500 ஹோண்டா FJ 500 அந்த மாடலில் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பட் எல்லா ஸ்பேர்ஸும் வந்து அவங்களுக்கும் ஹோண்டா வீடருக்கும் சூட் ஆகும். நம்ம அதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதை நம்ம குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா
நல்லா உழைக்கும். ஓகே, இது வந்து கியர் வீடர். இது இது இதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு சிலவங்க வந்து பெல்ட் மாடல் வேணாம், எனக்கு கியர் வீடர் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் வந்து இது அந்த லோ காஸ்ட்டு ஹை குவாலிட்டி அந்த வீடர் வந்து இது வந்து கியர் வீடர் பண்ணியிருக்கிறோம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிரைவு, இதுவும் 7 HP தான். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும், நல்லா வேலை பண்ணலாம். இதில் வந்து சி டைப் பிளேட் செட் வருது, 24 பிளேடு வருது. இதுலேயும் நல்லா அருமையாக வேலை செய்யும், நிறைய யூஸ் ஆகும், ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இதுவும் தான். இது வந்து அதில் ஒரு சிலவங்க இதுலேயே வந்து ஷாக் அப்சர்வ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஷாக் அப்சர்வ் வச்ச மாடல் வைப்ரேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவுக்கு அந்த அளவுக்கு பெரிய வைப்ரேஷன் வராது, அதே ஒரு சிலவங்க சொல்கிறாங்க எனக்கு வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லி, அதனால் வந்து இந்த ஷாக் அப்சர்வ் வச்சுருக்குறோம். ஓகே, இதுலேயே கொஞ்சம் வேரியண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த பிளேட் செட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேட் செட் போடுறதுக்காக வேண்டி இன்னொரு மாடல் இதில் இதில் அதில் வந்து 24 பிளேடு வரும். இதில் வந்து 32 பிளேடு போட்டு யூஸ் பண்ணலாம். இதுவும் 7 HP தான், அதுவும் 7 HP தான். இப்போ காட்டுறது எல்லாமே 7 HP தான். ஆமாம், 7 HP தான். ஓகே, இதுவும் இதுவும் 7 HP தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து PTO ஷாஃப்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப்பு போட்டுக்கலாம், HDPE பம்ப்பு மாட்டிக்கலாம், அப்புறம் ஹாகர் அட்டாச்மெண்ட் கூட போடலாம். இந்த மாதிரி எல்லா வேலையும் இதில் பண்ணிக்கலாம். இதில் இந்த PTO ஷாஃப்ட் இந்த உள்ளர இருக்கும் அந்த ஷாஃப்ட்டு, அந்த அது இது மேலே இருக்கிற கப்பு கட்டினா அந்த ஷாஃப்ட் உள்ளர அதை கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, அதனுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நம்மளோட சேனலில் இருக்குது, அது கூட வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கியர் வீடரு. இங்கே வந்து நம்ம இந்த பெரும்பாலான பொருள் எல்லாமே இதில் 90% பொருள் வந்து நம்ம தான் பண்ணுறோம். இங்கே இங்கே நம்ம ஃபேக்ட்ரிலே பண்ணுறோம். இது எவிடன்ஸ் நம்ம வீடியோஸ்லேயே வரும், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான், PTO ஷாஃப்ட் இருக்கும், ட்ராலி மாட்டி கூட ஓட்டிக்கலாம், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிராக்டர் பண்ணுற வேலையை, ஒரு பவர் டில்லர் பண்ணுற வேலையை இந்த வீடரை வச்சே நம்ம ரொம்ப குறைஞ்ச காஸ்டில் எல்லா வேலையும் பண்ணிக்க முடியும். உங்களால் ஒரு விவசாயிக்கு வந்து சின்ன காசு தான் போட முடியும் அப்படின்ற ஒரு விவசாயி வந்து டிராக்டர் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விவசாயிங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடரை வாங்கி வச்சிக்கின்னு எல்லா வேலையும் முடிச்சிக்கலாம். உழவு பண்ணிக்கலாம், களை எடுத்துக்கலாம், சேடை ஓட்டிக்கலாம், பாணி ஓட்டிக்கலாம், ட்ராலி மாட்டி ஓட்டலாம், எந்த வேலை வேணால் மருந்து அடிச்சிக்கலாம், பம்ப் செட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்க முடியும் இந்த வீடரை வச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வேரியண்ட் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, 1006 சொல்லிட்டு. இதுக்கு வந்து இதுக்கு தான் சப்சிடி இருக்குது. இது இந்த மாடலில் வந்து நாங்கள் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறோம். ஓகே, இதுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும் இந்த மாடலில். பெட்ரோல் வீடர் தான் இது, 7 HP பெட்ரோல் வீடர். இதுக்கு PTO அட்டாச்மெண்ட் இருக்கா? இதுலேயும் PTO அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்குது சார். ஓகே, எல்லாமே இருக்கும், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் இதுலேயும். சார், இப்போ வந்து இத்தனை வீடு இருந்தாலும் மக்கள் வந்து சப்சிடி இருக்கிறது தான் முதல்ல கேட்குறாங்க. ஆமாம், ஸோ சப்சிடிங்கிறது வந்து எப்படி வாங்குறது? சப்சிடின்றது வந்து அந்தந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ் இருக்கும் சார், அந்த ஆஃபீஸில் அங்கங்கே இருக்கிற டீலர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டீலரே எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டில் சில நேரங்களில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்சிடி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அது பாதிக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, லேடிஸ்னால் ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி சப்சிடி கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். எல்லா நேரத்துலையும் சப்சிடி கிடைக்கிறதில்ல தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்தவரையில். இது வந்து லைட் மாடல் வீடர். இது லைட் 7.5 HP. ஆமாம், இதே 7 HP. ஒரு சிலவங்க வந்து காலையில் 3 மணிக்கு போய் வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து லைட்டு போட்டு வேலை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராலி மாட்டி ஓட்டும்பொழுது லைட் இருந்தால் தான் ரோட்டில் ஓட்டிட்டு போக முடியும். அந்த மாதிரி பர்பஸுக்காக வேண்டிய லைட் மாடல் வீடர். இதுலேயே வந்து 3-4 மாடல் இருக்குது. ஓகே, இடம் பற்றாக்குறையினால நாங்கள் இது ஒரு மாடல் தான் இங்கே வச்சுருக்கிறோம். ஓகே, அடுத்தது ஒரு சிலவங்க வந்து டீசல் வீடர் கேட்பாங்க. ஓகே, டீசல் வீடருக்காக வேண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 178 சொல்லிட்டு ஒரு இன்ஜின் போட்ட டீசல் வீடர். இது அதே கியர் பாக்ஸ் அதே தான், பட் இது இன்ஜின் மட்டும் வந்து டீசல் இன்ஜின். ஓகே, அதனால் வந்து ஒவ்வொரு விதமான ஏரியாவில் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. ஒவ்வொரு விதமான விவசாயிங்க ஒவ்வொரு விதமான ஃபியூலில் லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வீடர் வச்சுருக்குறோம். டீசல்னால் வந்து இப்போ டார்க் அதிகமாக இருக்கும் இல்லை? ஆமாம், இதில் வந்து டார்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஒரு சில ஏரியாவில் எனக்கு டீசல் வீடர் தான் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி மாடல் வச்சுருக்குறோம். ஒரு சிலவங்க வந்து எனக்கு வந்து ரோப் ஸ்டார்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆளுங்க வந்து எனக்கு வந்து கீ ஸ்டார்ட் கொடுங்க, செல்ஃப் ஸ்டார்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு இந்த ஒரு மாடல் வச்சுருக்குறோம். இதில் வந்து பேட்டரி இருக்கும், கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்க சார். சார், இப்போ வந்து நெல் அறுவடை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆள் கிடைக்கிறதில்ல. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாவில் தான் அது போகும், அந்த மிஷின் போகாத இடங்கள்லாம் இருக்குது, போக முடியாத இடங்கள். அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வீடரில் ரீப்பர் அட்டாச் பண்ணிக்கலாம்.
வீடரில் ரீப்பர் அட்டாச் பண்ணி நம்ம நெல் அறுவடை பண்ணிக்கலாம். அந்த இந்த அறுவடை பண்ண நெல்லாம் வந்து ஒரு ஒன் சைடாக விழுந்தது வந்து இதில் தூக்கி போட்டோம்னா, இது வந்து த்ரெஷர்னு பேர், இது இதில் தூக்கி போட்டோம்னா நெல் தனியாக, பதர் தனியாக, வைக்கோல் தனியாக பிரித்து கொடுத்துரும். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ரீப்பராக மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். ஓகே சார். இது இதுக்கு ஒரு சில ஏரியாவில் வந்து அவங்க வந்து புல் அறுவடை பண்ணுறதுலேருந்து நெல் அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு ரீப்பராக வரும், வெறும் ரீப்பர் மட்டுமே கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இந்த ரீப்பர் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு எத்தனை ஹெச்பி இன்ஜின்? இது வந்து 7 HP பெட்ரோல் இன்ஜின் தான். ஓகே சார். ரீப்பர் அட்டாச்மெண்ட் இருக்கிற ஃபஸ்ட் அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ இருக்குமாங்க சார்? அது ஆமாம், பிடிஓ சாஃப்ட்வேர் இருக்கிறதுல மட்டும்தான் ரீப்பர் அட்டாச்மெண்ட் போட முடியும். பிடிஓ ஷாப் இருக்கிறதுல மட்டும்தான் பிடிஓ ஷாப் இதில் தான் ரீப்பர் அட்டாச்மெண்ட் போட முடியும். ரிவர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது வீடர் அட்டாச்மெண்ட்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா அது முன்னாடி திருப்பிக்கணும் அப்படிதானே? ஆ ஆமாம், வீடராக போடும்போது நம்ம இது ஹேண்டில் பார திருப்பி இந்த பக்கம் போட்டுக்கணும், இதை கட்டி வச்சுட்டு அதை போட்டுக்கணும். ஓகே. பட் இது டீசல் வீடர், பெட்ரோல் வீடர்லையும் போடலாம், அந்த ரீப்பர் அட்டாச்மெண்ட் மாட்டலாம். இது வந்து 9 HP டீசல் வீடர். இது இந்த வீடரில் பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டரி அட்டாச் பண்ணியிருக்கோம், மானியம் இருக்குது. இதில் வந்து கிளச் டேனிங் இருக்குது, நம்ம பவர் டில்லர் மாதிரி கிளச்சு பிடிச்சி இழுத்தோம்னா திரும்புறதுக்கு இதில் கிளச் டேனிங் இருக்குது. இதில் ஃப்ரண்ட்லேயே ஓட்டிக்கலாம், பேக்லேயே ஓட்டிக்கலாம். ஆமாம், திரும்புறதுக்கு ரைட்டில் லெஃப்டில் திரும்புறதுக்கு வந்து கிளச்சு பிடிச்சி இழுத்தோம்னாலே திரும்பிடும். ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த மாதிரி இது ஒரு சில இடத்துல திருப்ப முடியாது, அதனால ஹேண்டில் பார் மட்டும் திருப்பிட்டு அப்படி ரிவர்ஸ் ஓட்டிட்டு வரலாம்ல? ஆ, ரிவர்ஸ்லாம் ஓட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவர்ஸ்லாம் எல்லாமே பண்ணலாம். இது வந்து 7 HP பேக் ரோட்டரி வீடரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா பர்பஸுக்கும் சால்வ் ஆகிற மாதிரி இதை இது இந்த மாடல். இது இந்த மாடல்லையும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே செஞ்சுக்க முடியும், டிச்சிங் பண்ணிக்கலாம், ஃப்ளோயிங் பண்ணிக்கலாம், வீடிங் பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் பண்ண முடியும். இதில் எல்லா வீடுகளையுமே வந்து உட்காந்து ஓடுற ஃபெசிலிட்டிஸு நம்ம கிட்ட நம்மளே கொடுக்குறோம். உட்காந்து ஓடுற ஃபெசிலிட்டிஸு ஒரு அட்டாச்மெண்ட் தனியாக இருக்குது, அதை காமிப்பார், கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறோம். அதில் வந்து எல்லா வீடுகளையுமே மாட்டி உட்காந்து ஓட்ட முடியும். நம்ம சென்டர் ரோட்டிலையும் உட்காந்து ஓட்டலாம், பேக் ரோட்டிலையும் உட்காந்து ஓட்டலாம். இது வந்து பெட்ரோல் பேக் ரோட்டரி. ஓகே. பெட்ரோலில் 7 HP ரேஞ்சில் எனக்கு பேக் ரோட்டரி கொடுங்க, காசு கம்மியாக கொடுங்கன்னு ஒரு சிலவங்க கேட்பாங்க. அதுக்காக வேண்டி நம்ம இது பெட்ரோல்லையும் பேக் ரோட்டரி வச்சுருக்குறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும். ஓகே சார். சார், இப்போ பேக் ரோட்டரி, சென்டர் ரோட்டரி, அப்புறம் ஃப்ரண்ட் ரோட்டரி, இந்த மூணுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எதனால் வந்து பேக் ரோட்டரி சூஸ் பண்ணுறாங்க, சென்டர் ரோட்டரி, அப்புறம் ஃப்ரண்ட் ரோட்டரின் மாற்றி வாங்குறாங்க? ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாடல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து காசு எனக்கு கம்மியாக தான், இவ்வளோ தான் என்னால் செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சென்டர் ரோட்டரி போகிறாங்க. இல்லை எனக்கு காசு அதிகமானாலும் பரவாயில்ல, வைப்ரேஷன் இல்லாமல் ஓடணும், எனக்கு ஸ்மூத்தாக ஓடணும், சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க பேக் ரோட்டரிக்கு போகிறாங்க. இது ஃப்ரண்ட் ரோட்டரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் ஃப்ரண்ட் ரோட்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்போத்திக்கு வந்து இது இந்த 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 ஃப்ரண்ட் ரோட்டரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பண்ணிக்கலாம் இதுலேயுமே. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்னர் எண்டு கார்னர் வரைக்கும் போய் திருப்பிக்கலாம். அதில் இது வந்து அந்த கார்னர் அந்த ஓரம்லாம் வந்து நமக்கு வீல் போகிறது வந்து இந்த ஓரம் எண்டு வரைக்கும் போய் வரும். அதில் அதில் ஒரு இது அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஃப்ரண்ட் ரோட்டரி. சேடையும் ஓட்டிக்கலாம், மற்றபடி புழுதியும் ஓட்டிக்கலாம், களையும் எடுத்துக்கலாம், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம், டிச்சிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது எல்லாமே பண்ணலாம். பிடிஓ இல்லை? இதில் பிடிஓ கிடையாது சார். ஓகே சார். அந்த அது மாதிரி வந்து சென்டர் ரோட்டரியில் தான் பிடிஓ இருக்கும், பேக் ரோட்டரியிலலாம் வந்து பிடிஓ மேக்ஸிமம் இருக்காது. சென்டர் ரோட்டரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பர்பஸுக்கு தகுந்த மாதிரி சென்டர் ரோட்டரி வாங்குவாங்க. ஓகே ஓகே. பேக் ரோட்டரி வேணுன்றவங்க பேக் ரோட்டரி வாங்குவாங்க. சென்டர் ரோட்டரி மருந்து அடிக்கணும், பம்ப்பு வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ் இருக்கிறவங்க சென்டர் ரோட்டரி போய்க்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி உள்ள வீடரு. இது 7 HP சென்டர் ரோட்டரி வீடரு. ஓகே சார். இதில் வந்து இந்த 4x8 டயர் போட்டிருப்போம். அது ஒரு சில ஏரியாவில் வந்து எனக்கு இது பெரிய டயர் வேண்டாம், சின்ன டயர் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாடல். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பெரிய டயர் போட்டு கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாடல். ஓகே. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான், டயர் மட்டும் வேரி ஆகும். ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த டயர் கொடுக்குறோம். இது வந்து 9 HP லைட் போட்ட மாடல் வீடர், டீசல் வீடரு, சென்டர் ரோட்டரி மாடல். இந்த 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 மாடல் வந்து சாமி பிராண்டில் X620A-1 சொல்லிட்டு ஒரு மாடல். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து சப்சிடி இருக்குது. ஓகே. டீசல் வீடரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாடலுக்கு சப்சிடி இருக்குது. 95DR ஒரு மாடல் அந்த பக்கம் பார்த்தோம், அந்த எல்லோ கலர் வீடரு, அதுக்கும் சப்சிடி இருக்குது, இதுக்கும் சப்சிடி இருக்குது, அதுக்கும் சப்சிடி இருக்குது. இன்னும் ஒன்று டீசல் வீடர் 135E சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் மாடல் வீடரு, அதுக்கும் சப்சிடி இருக்குது. மொத்தம் 5-6 மாடல். அந்த 1000 MDY சொல்லிட்டு VIS MDY ஒரு மாடல், பெல்ட் மாடல் வீடரு, அதுக்குமே சப்சிடி இருக்குது. இங்கே மொத்தம் 6 மாடலுக்கு சப்சிடி இருக்குது. நான் இது எல்லாத்துக்கும் எல்லா சப்சிடி டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் சாருக்கு நான் கொடுக்குறேன், அவர் டிஸ்பிளே போட்டு விடுவார் உங்களுக்கு. ஓகே.
பார்த்துக்கலாம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பம்ப் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் செட்டு எல்லா சைஸ்லேயுமே வாட்டர் பம்ப் செட் 1.5x1 2x2 3x3 இதெல்லாமே பம்ப் செட்லாம் இருக்குது. இதுக்கு தேவையான இன்ஜின்ஸ்லாம் வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஸ்ப்ரேயரும் வச்சுருக்குறோம். ஸ்ப்ரேயர் மாடல்ஸு ஹாகர் எல்லா மூணு விதமான ஹாகர் வச்சுருக்குறோம். ஸ்ப்ரேயருக்கான டியூபும் இருக்கு. ஆ, டியூப் இருக்குது. ஹாகர் வந்து மூணு விதமான ஹாகர் இருக்கு. இந்த 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 விதமாக இந்த ஹாகரு இந்த இது ஒரு மாடல் ஹாகரு அது ஒரு மாடல் ஹாகர் ட்ராலி டைப் அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ட்ராலி டைப் அது. இது வந்து சிங்கிள் வீல் டைப்பு. இது வந்து கையாலே பிடிச்சி போடுற டைப்பு. ஓகேங்க சார். இதில் வந்து வீடரில் உட்காந்து ஓடுறதுக்கு உண்டான சீட்டு ஒரு சிலவங்க என்னன்றாங்க, சார் என்னால் நடக்க முடியல அதனால் வந்து எனக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இதை தூக்கி அதில் மாட்டிட்டு உட்காந்துங்கன்னு நம்ம வீடர் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். வீடிங் பண்ணுறதுனாலும் ஓட்டிக்கலாம், களை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நாங்கள் வீடு நம்ம வேலை புழுதி ஓட்டும் பொழுது இந்த வீல் போகிற இடம் மெரிபடுதுன்றதுக்காக வேண்டி அதை வந்து திருப்பி கிளறி விடுறதுக்காக பின்னாடி வந்து இந்த ஃப்ளோ இது வச்சுருக்குறோம். ஃப்ளோ செட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃப்ளோ செட் பண்ணுறதுனால இந்த மெரிபடுற மண்ணை வந்து திருப்பி கிளறி விட்டுரும். அதனால் வந்து அவங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. ஏஹெச்பியில் வந்து ஒரு சிலவங்க கேட்பாங்க, ஏஹெச்பியில் இழுக்குமா சார், இது பின்னாடி உட்காந்து போனால் இழுக்குமா சார்னு இருக்கும் கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே ஏற்கனவே யூடியூப்லேயே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஓட்டுற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். எல்லாருமே போட முடியும். ஆமாம், ஏஹெச்பியில் போடலாம். நம்ம மேக்ஸிமம் ஏஹெச்பி தான் இருக்குது. பேபி வீடரில் மட்டும்தான் போட முடியாது, அதில் இழுக்காது. இது வந்து நம்ம போட்டு உட்காந்துட்டு அழகாக ஓட்டிக்கலாம். ஓகே. உட்காந்துட்டு நிம்மதியாக ஓட்டிக்கலாம். பவர் நம்ம டிராக்டர் வாங்குற வேலை செலவு மிச்சம். இதில் வந்து ரெண்டு மூணு மாடல் வச்சுருக்குறோம். இது வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டு. இது வந்து ஹெவி டியூட்டியாக கேட்குறவங்களுக்கு ஹெவி டியூட்டி. காஸ்ட்டு எனக்கு இவ்வளோ தான் என்னால் பேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு அது இன்னொரு மாடல் ஒன்று வச்சுருக்குறோம். காஸ்ட் கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் இன்னொரு மாடல். இது வந்து மல்ச்சிங் இந்த பேப்பர் போடுறது, மல்ச்சிங் பேப்பர் போடுற அட்டாச்மெண்ட்டு. இது நீங்கள் கையாலேயுமே இழுத்துன்னு போய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வீடரில் மாட்டி போடுறது, இதை வீடரில் மாட்டி போடுறதுக்கு இதை இது மாட்டி போடுறதாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது அது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. எனக்கு வீடர் இல்லைங்க, மல்ச்சிங் பேப்பர் போடணுன்னா விவசாயி தானே அப்படியே இதில் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பேப்பரை மாட்டிட்டு அந்த வீல் கீழே எடுத்து விட்டுட்டு அப்படியே கையில் பிடிச்சி இழுத்துட்டு போனாலே அது போட்டு அழகாக ஷீட்டை போட்டுட்டு மண்ணு வாரி மேலே போட்டுரும். இது வீடியோலாம் இருக்குது நம்ம யூடியூப் சேனலில், வீடியோலாம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 பேர். இது அதாவது வந்து நம்ம புல்லை வந்து தூள் தூளாக வெட்டுறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது பல்வரைசர். இது பல்வரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தானியத்தெல்லாம் வந்து அடித்து தூள் தூளாக ஆக்கிறதுக்காக வேண்டி அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதனால் இது 2-in-1 ரெண்டு வேலையை பண்ணுறோன்றதுனால 2-in-1. இது ஒன்லி சாப் கட்டுற துண்டு துண்டு ஆகிறது மட்டும்தான், புல்லை துண்டு ஆகிறது மட்டும்தான். அதனால் இது சாப் கட்டர். சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் மாடல் வீடரில் எனக்கு இப்போ தண்ணி பம்பு மாட்டணும்னு ஒரு சிலவங்க கேட்பாங்க. அதுக்கு இந்த மாடல், இந்த மாடலில் இதுக்கு இதுக்கு வந்து ஸ்டாண்டும் நாங்களே கொடுக்குறோம். ஓகே. ஒருவேளை பிடிஓவில் அட்டாச் பண்ண முடியாத இருக்கிறவங்க அந்த மாதிரி இப்போ இதுக்கு இந்த பம்பு கொடுக்குறோம். பெல்ட் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பம்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், இதுக்கு ஸ்டாண்டுகிட்டு எல்லாமே செட்டாகவே கொடுப்போம் நாங்கள். அந்த செட்டை அழகாக மாட்டிட்டு அவங்க பிரிச்சுட்டு பெல்ட்டை மட்டும் அந்த பக்கம் இருக்கிற பெல்ட்டை தூக்கி இந்த பக்கம் மாட்டினாங்கன்னா பம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாப்பில் டேரெக்டாக மாட்டிட்டு அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இந்த செட்டெலாம் கொடுக்குறோம். இதை இதில் மாட்டிட்டு இதில் ஒரு டெப்த் கண்ட்ரோல் ராடை போட்டுட்டு இதில் இதை வந்து அப்படியே பிடிஓ ஷாப் நம்ம அந்த பேக்கில் இருக்கிற வீடரில் பேக்கில் இருக்கிற பின்னை கட்டிட்டு இதை போட்டு அப்படியே உட்கார வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் நேரத்தில் இது அட்டாச் பண்ணுற முடியும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 2-3 minutes நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணிட முடியும். ஓகே. இதை தூக்கி பின்ன கட்டிட்டு இதை போட்டுட்டு இதில் ரெண்டு போல் நட் போட்டுட்டு இது சப்போர்ட்டுக்கு இந்த பம்புக்கு சப்போர்ட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதில் ஒரு அந்த டெப்த் கண்ட்ரோல் ராடு போட்டு கரெக்டான ஹைட்டு செட் பண்ணிட்டு லாக் பண்ணி விட்டா அப்படியே ஓட்டலாம். ஓகே சார். இது ட்ராலி டைப்பு ப்ரஷ் கட்டரு. இதை வந்து நம்ம ப்ரஷ் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேடி வீடராகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு எல்லா அட்டாச்மெண்ட்டும் சேர்த்து தரோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன், வீடியோஸ்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக உங்கள்கிட்டயே வாங்கிக்கலாமா இல்லை உங்கள் டீலர்ஸ் மூலமாக தான் வாங்க முடியுமா சார்? ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். நாங்கள் அங்கங்கே இருக்கிற டீலரை வந்து லிங்க் பண்ணி விட்ருவோம். அங்கே டீலர் த்ரூவா உங்களுக்கு ப்ராடக்ட்டு ஈஸியாக கிடச்சிரும். அங்கே டீலர் த்ரூவாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கும். சர்வீஸே வேணாம்னு ஃபீல் பண்ணுறவங்க எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அவங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிற மாதிரி தான் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து டீலர் த்ரூவாக கொடுக்குறோம். டீலர்ஷிப் வேணுன்றவங்களும் வந்து டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சார், ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் தொடர்பு வேண்டிய தொலைபேசி எண் 9840017448. இது என்னோட நம்பரு. இது தவிர இன்னும் ரெண்டு நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வரும், எதில் வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். இது வந்து என்னோட நம்பரு, இந்த நம்பர்லேயும் கூப்பிடலாம், இல்லை அந்த டிஸ்பிளேயில் வர நம்பர்லேயும் கூப்பிடலாம். நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்து வேணாலும் யார் வேணாலும் கூப்பிடலாம். ரொம்ப நன்றி சார், உங்களோட துறை மேலும் சேர்க்க வாழ்த்துக்கள். நன்றி.